ஹாய்ஸ், ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு மோட்டோ சர்வேயிங். நான் உங்கள் சின்னா, இவன் தான் என்னோடய லியோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி ஒரு திருவண்ணாமலையில் இருக்கிற ஒரு ஃபேமஸான ஒரு டேமுக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போயே பாதி பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க, திருவண்ணாமலையில் இருக்கிறது ஒரே ஒரு ஃபேமஸான டேம், அது நம்ம சாத்தனூர் டேம். அங்கே தான் போயிட்டுருக்கோம். போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஊருக்கு வந்து இன்றைக்கி போர் அடிக்குதா, சரி அங்காவது போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். வீட்டிலேருந்து கிளம்பி வந்துட்டேன். இங்கே நியர் புதுப்பாளையம் கிட்டே வந்துட்டேன். பெட்ரோல் இருக்குது, போயிட்டு வந்துடும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம டேமுக்கு போயிடுவோமா? புரியல. ஆ ஆமாம் ப்ரோ, இங்கே சாத்தனூர் டேம் தான் போயிட்டுருக்கேன். ஆ எங்கள் ஸ்கூல்லாம் இல்லையா? லீவா இன்னைக்கு? காலேஜா? இங்கேயா? நான் நாகப்பாடி தான் ப்ரோ. இங்கே தான் போயிட்டு தருவீங்களா? ஒரு ஃபோட்டோ? இல்லை, நான் திருப்பூரில் இருக்கேன். ஃபோட்டோவா? ஆ எடுத்துங்க. ஃபோன் இருக்கா? நம்ம சொல்லலாம். கேமராவில் எடுக்கலாம்ங்களா? கேமராவில்? இந்த கேமராவில் வீடியோ தான் எடுக்க முடியும், ஃபோட்டோ எடுக்க முடியாது. ஆ ஓகே, பார்த்து அந்த பக்கம் சாஞ்சிட போகுது. மோட்டோ சர்வேயிங், மோட்டோ சர்வேயிங் லிங்க் செட் பண்ணிட்டேன். இல்லை இல்லை, இப்படி தான் வருவேன். நான் திருப்பூரில் இருக்கேன். ஆ சரி, லிங்க் சென்ட் பண்ணியிருக்கேன். ஆ எல்லாத்தையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி ஓகே ப்ரோ, போயிட்டு வரோம் பார்க்கலாம். ஆ சரி ஓகே, பார்க்கலாம், போயிட்டு வட்டா. காய்ஸ், சங்கத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். சங்கம் ஆர்டிஓ ஆஃபீஸ், சி ஆர்டிஓ ஆஃபீஸா, தாலுகா ஆஃபீஸ். இதுதான் சங்கம் தாலுகா ஆஃபீஸ். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் பஸ் ஸ்டாப், பஸ் ஸ்டாண்ட் வரும். சங்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். சரிதா, மக்கள்லாம் உட்காந்துருக்காங்களா? நானும் இங்கே எவ்வளோ நாள் உட்காந்துருப்பேன் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி. சில நைட் டைமில் பஸ் கிடைக்காம லாரியெல்லாம் பிடிச்சி போயிருக்கேன். ஸ்ட்ரைட்டாக போனால் சேலம் பெங்களூர் வரும். நம்ம இப்படி லெஃப்ட் எடுத்துக்குவோம். லெஃப்ட் போனால் திருவண்ணாமலைக்கு போகலாம். இந்த வழியாக, இந்த வழியில் போயிட்டு கொஞ்சம் ஒரு பாதியிலே ரைட் சைடில் ரோடு கட் ஆகும். அதில் போனால் சாத்தனூர் டேம் வந்துடும். நான் சொல்ல, நோ சிக்னல், தலைவன் வாட்னா அப்படியே என்ட்ரி தான் ரைட்டில். இதுதான் ஜிஹெச். யாருக்காவது தெரிலன்னா இந்த வீடியோ பார்த்து ஜிஹெச் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஜிஹெச் தெரிலன்னா அரசினர் மருத்துவமனை சங்கம். ஆஹா, இங்கே பாருங்க, ரோடு போட்டிருக்காங்க போல் இருக்குது. வெரி பேட். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகணும். மேப் கரெக்டாக சொல்கிறேன். மேப் நம்ம எங்கே பக்கத்தில் வந்துட்டோம்னு காட்டுது. பக்கத்தில் வந்து விட்டோமா இல்லையா? திடீர்னு நிற்கிறாங்க, திடீர்னு வேகமாக போகிறாங்க. என்னாச்சு இவங்களுக்கு? திருவண்ணாமலையில் இருக்கிறவங்களை பார்த்தாலே நமக்கு சிரிப்பு தான் வருது. தயவுசெய்து சாத்தனூர் மட்டும் வந்துடாதீங்களா. நல்ல வேலை வரல, அப்படியே போயிட்டாங்க. நாம் இங்கேருந்து ரைட் எடுத்துக்கணும்னு கூகுள் மேப் சொல்லுது. மேப் மேப் நான் தான் மேப் நான் தான் மேப் நான் தான் மேப். இதுதான் சாத்தனூர் அணை, தன்றாம்பட்டு சாத்தனூர் அணை, 14 கிலோமீட்டர்.
போர்டு போட்டிருக்காங்க. ஐயோ இதெல்லாம் எங்கே பாட்டி உட்கார போகிற நீ? உன்னை கூட்டும் போய் எனக்கு உயிர் பயம் வந்துடும் பாட்டி. அப்புறம் பாட்டிக்கு உதவி பண்ணலான்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. பட்டு நம்ம வண்டி அதுக்கான வண்டி இல்லை. நிறைய பேர் இப்படிலாம் லிஃப்ட் கேட்டால் தரவே முடியதில்லை. கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்குது. நின்று சொல்லிட்டு வந்துருக்கலாமோ, இல்லை பாட்டி இதில் உட்கார முடியாதுன்னு. சரி விடுங்க, வண்டியோட பேக் சைடை பார்த்தாவே அவங்க முடிவு பண்ணிகிட்ருப்பாங்க. என்னாடி இது மாவசரமாக இருக்குது. எங்கள் ஊர் சைடு அப்படி தான் பேசிப்பாங்க. காய் சாத்தனூர், சாத்தனூர் பஸ் ஸ்டாப் வந்துருச்சு, போயிடுச்சு. அது போயிடுச்சா தான் ரூட்டு. இன்னும் கொஞ்சம் முன்னாடி இங்கே காட்டுது. போயிட்டு இந்த பக்கம் திரும்பி போகணும் போல. டேமே வந்துட்டோமோ. இந்த ரோடு தான் சொல்லுது. என்ன தவறான வழி எதுவும் காட்டியாச்சா? சரி இல்லையே. சிறப்பு, மிகச்சிறப்பு. இது ஏதோ இங்கே ஒரு சந்து வழி கூட்டு வந்துருக்கு. இந்த இலவை நம்பி எதுவுமே பண்ண முடியறதில்ல. ஏதோ நமக்கு ஏரியா தெரியும், ஆல்ரெடி வந்திருக்கோன்றதுனால இது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சோம். தெரியாமல் கிராமம் இருந்தால் என்ன வருது கூட போராடணும் போல. கூகுள் மேப் இந்த ரோடு தான் போல. தெரியாமல் நான் வேறு அதில் போய் வாண்டடாக போய் நானே அதில் சார். போராட்டம், போலீஸ் தடியடி. ஏதோ பிரச்சனையாட்டு இருக்குது. கம்யூனிஸ்ட் கட்சி அவங்களுக்கு போராட்டம்னாவே சொல்ல வேணாம். அவங்க தான் முன்னாடி வந்து நிற்பாங்க. அவங்களுடைய போராட்டம் ஏதோ நடந்துட்டு இருக்கு. ஆய்வு மாளிகை, உதவி பொறியாளர் குடியிருப்பு, ஆரம்ப பள்ளி, மாதிரி அணையா. இதுக்குள்ளே இருக்கா? இதுக்குள்ளே அந்த டேமோட ஸ்ட்ரக்சர் வச்சுருப்பாங்க போல். குட்டி மினியேச்சர் டேம் அங்கே இருக்கா? ஓகே ஓகே. இது என்ன டாட்டூ? டாட்டூ ஷாப் இருக்குது. மொத்தம் கொஞ்சம் என்ன பைக் எங்கே விட்டு போகணுமா? டைனோசரு, என் மாம்பேரி டைனோசர் பாருங்க. டைனோசர் பூங்கா இங்கே போய் பார்ப்போம். என்ன இருக்குங்க, எல்லாம் காஞ்சி கருவாடாக கிடக்குது. இது குழந்தைகள் விளையாட்டு மையமா? சின்ன குழந்தைங்க விளையாடுறது அங்கே தெரியுது பாருங்க. டேம், இது ஒரு குட்டி மினி பார்க். இதில் சுவாரஸ்யம் ஏன்னு போகலாம். இதெல்லாம்
பார்க். எங்கிட்டு போகிறது? அசோகா பூங்கா. பில் மீது விளையாட வேண்டாம். வேகம் 10 கிலோமீட்டர். 10 மீன்ஸ் இங்கே பாருங்க போட்டிங்க. அட இத்தனோண்டு குட்டையை வெட்டி வச்சுட்டு இதில் ஒரு போட்டிங்கா? சிறப்பு தம்பி, ரொம்ப சிறப்பு. நடத்துங்க நடத்துங்க. எல்லாம் ஆட்டோவை பிடிச்சி வந்துடுவாங்க போல ஜாலியாக. ஆற்றில் முதலைகள் உள்ளன, எவரும் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ கூடாது. சா, நம்ம வர நேரம் பார்த்து இப்படி தண்ணி இல்லாமல் கிடக்குது. இது சைடில் உபரி நீரா ஏதோ சொல்லுவாங்களே எக்ஸ்ட்ரா. இதுதான் டேம். பெருசாக இருக்கா? நல்லா தான் இருக்குது. இன்னும் அந்த பக்கம் ஒரு டேம்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு அங்கெல்லாம் முதல்ல இல்லையா, அங்கே மீன் பிடிச்சிட்ருக்காங்க. ஐயோ அங்கே பாருங்க, ஒரு காந்தி அதை தேடுறாரு. மேலே தேடுறாரா? சரி, இப்படி நம்ம வந்து நேரம் பார்த்து தண்ணியெல்லாம் போச்சு. பார்க்கு, பூங்கா, அங்கே இங்கே அது இது நிறைய கிடக்குது. எந்த பக்கம் போகிறது? நல்லா இருக்குல்ல இதெல்லாம். தண்ணி எல்லாத்துலேயும் புதுசாக வந்தால் நல்லாயிருக்கும். ஜப்பான் பூங்காவா இங்கே பார்த்தீங்களா? ஜப்பான் பூங்கா, ராக்கெட் பூங்கா. ஒரு இடம் உள்ளையே எல்லாத்துலேயும் பூங்கா தான். ஆய்வு நிலவரை. கரும்பு ஜூஸ், சமோசா 10 ரூபாய். 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா சமோசா 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா நடந்து வைப்பாங்க. இது என்ன ஸ்வீட் காணா? இங்கே என்னமோ விற்கிறாங்க. சரி, நம்ம வரோம், மேலே போயிட்டு வரோம். பிருந்தா சைவம் உணவகம். இங்கேயும் ஒரு ஹோட்டல்லாம் இருக்காப்பா. சாத்தனூர் அணை இங்கே பேர் போட்டிருக்கா. மேலே பைக்கில் அலோடா நான் தெரியல. சரி போவோம். ஒரு ஐஸ்கிரீம் கடையே இருக்குது, பைக் அலோவ் பண்ண மாட்டாங்களா? ஓ, பைக் எங்கே விட்டுருணும் போல. இவங்களாம் மீன் பிடிக்கிறவங்க போல. இதுதான் சாத்தனூர் டேம். எவ்வளோ பெருசாக இருக்கலாம். பைக் மேலே விட்டால் ஜாலியாக போயிட்டு வரலாம். ஒரு ரவுண்டு. எவ்வளோ பெரிய டேமு, காமராஜர் கட்டினது. நல்லா அப்படி தான் இருக்கும் தரமாக. முதல்ல பண்ண அந்த இடத்துல தான் இங்கேயும் இருக்குன்னு நினைக்கிறேன். வெயிலில் கிளார் அடிக்குதோ? சூரியன் இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம்லாம் நல்லா தெரியும். அந்த பக்கம் கிளார் அடிக்குதானேன்னு தெரியல. அங்கே ஒரு டேம் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் தண்ணி திறந்து விடுவாங்க. மழை பெஞ்சு இப்போ தண்ணி நிறைய தானே இருந்துச்சு. இதில் நிறைய முதலெல்லாம் இருக்குது, போனால் அவ்வளோதான் சோழி முடிஞ்சிடும். சரி, அப்படியே ஒரு வாக்கு போயிட்டு வருவோமா. ஃபாரஸ்ட்
ஏய் போட்டு கிளம்பிருச்சு, எங்கே போக போகிறாங்க? மீன் பிடிக்க போகிறாங்களா இதுக்கு போகிறாங்க தெரியலையா. அங்கே பாருங்க, ரெண்டு மூணு இதெல்லாம் கட்டி தூக்கி போட்டு போகிறாங்க. அதில் தண்ணி இது வரைக்கும் இருந்தால் எப்படி இருக்கும்? இது வரைக்கும்லாம் வந்திருக்கும் தண்ணி, அப்படியே ஃபுல்லாக இருக்கும்ல. இந்த கொஞ்சம் ஹைட் ஏறி அந்த இதெல்லாம் வேறு மறைஞ்சிருக்கும், சூப்பராக இருந்திருக்கும். இங்கே பாருங்க, பார்க்குக்கு இங்கே கொஞ்சம் கூட பஞ்சமே இல்லை, தாறு மாறு தான் பார்க் பாருங்களேன். வளைச்சி வளைச்சி எல்லா இடத்துலையும் பார்க்கு தான். ஓ, அதுக்கு அந்தாண்ட போக முடியாதா? ஆமாம், கேட் போட்டிருக்காங்க. நான் அது வரைக்கும் போகலான்னு பார்த்தா அங்கெலாம் கேட் போட்டு ஏதோ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்களே. இங்கே சாத்தனூர்னு இங்கிலீஷில் போட்டிருக்கு, அந்த இடத்துல தமிழில் போட்டிருக்காங்க. இவ்வளோதான் சாப்பிட முடியாமா? சரி, கொஞ்சம் நேரம் டான்ஸ் ஷோ ஆகுது பார்ப்போமா. அந்த போட்டு பாருங்க, அங்கே போயிடுச்சு. அதுக்குள்ள ஒருவேளை நம்ம அந்த பக்கம் வந்தது எண்டாக இருக்குமோ? நம்ம அந்த ஜவாது மலையிலன்னு பார்த்தப்ப தெரிஞ்சு அது எந்த இடம் தெரியலையே. எனக்கு தெரிஞ்சது அந்த லைனில் அந்த மலையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மலைக்கு வந்துட்டு அங்கே சைடு தெரியுது, அது கேமராவில் தெரியாது. சரி ஓகே, போதும், கிளம்பிக்குவோம். அக்கா, இந்த பக்கம் பைக்கில் போகலாமா? போகலாமா? சரி, போய் பார்த்துட்டு வரோம். என்ன தான் இருக்குன்னு வேர்க்குது. இது பார்க் மாதிரி செட்டப்ல தான் இருக்கும் போல. இங்க பாருங்க, இதுல ஏதோ ட்ரெயின்லாம் விட்டுருக்குறாங்க போல, குட்டி ட்ரெயின்லாம் ஏதோ ஒன்று வந்திருக்குது. தேன் இருக்கும், ஆ இங்க இருக்கு பாருங்க தேன். சாத்தனூர் டேம்ல அந்த இதுல எல்லாம் ஃபுல்லா பார்த்தா தேனா தான் இருக்கும். நிறைய தேன் காட்டுற பாருங்க நான். இதோ இங்கேயே ஒரு தேன் இருக்கா, கேமரா மூலம் கலந்து விழுந்துட போகுது. தண்ணி லைட்டாக லீக்கேஜ் இருக்குது, பரவாயில்லையே. இது இந்த அளவுக்கு எப்படி சொல்கிறது, செம ஸ்ட்ராங்காக போட்டிருக்கான், லைட்டாக லீக்கேஜ் அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கு பாருங்க. இதெல்லாம் அடியா? 15 அடி வரைக்கும் தூக்கலாம் போல. முதல்ல இவ்வளோ லைட்டில் பறந்தெல்லாம் வந்து கேட்ச் பண்ணுமாண்ணா? சே, வாட்டரை பார்த்தா ஏன் நமக்கு உள்ளுக்குள்ளே ஒரு ஜர்க் ஆகுது. இந்த இந்த சைடு பாருங்களேன், இந்த தண்ணி போயிட்டு சுண்ணாம்பு கல் மாதிரி. அங்கே பாருங்கள் மீன், குட்டி குட்டி மீன் நிறைய இருக்குது. மீன் எடுத்துகிட்ருக்குறாங்க அங்கே, ஆடெல்லாம் மேய்ச்சிட்ருக்காங்க. இந்த ட்ராக்கில் ஏதோ இது மாதிரி விட்ருப்பாங்க போல். அப்படியே ட்ரெயினில் ஏறினா எல்லா பக்கமும் ரவுண்ட் அடிச்சு ஜாலியாக ஒரு ரவுண்ட் போகிற மாதிரி. செம வெயிலாக இருக்குது. இதா இங்கே பாருங்க, இங்கேயும் ஒரு மீன் இருக்குது. சி, மீன்ன்றேன், தேன் இருக்குது. இந்த இங்கேயும் ஒரு தேன், அதையும் இந்த கார்னரில் மட்டும் கரெக்டாக கட்டியிருக்கு. அதுவும் ஒன்று விட்டு ஒரு காரணம் இருக்கு, கவுண்ட் பண்ணிங்களா இல்லையா? இதில் இருக்குது, இதில் இல்லையா? இப்போ அடுத்த இதில் இருந்துச்சுன்னா அப்படி தான் கட்டியிருக்கு. இங்கே பாருங்கள், சொல்லி வாய மூடல. இதில் மட்டும் என்ன கன்யூஸாக ரெண்டு கட்டியிருக்கு, இடம் இல்லாட்டதுனால இதிலே கட்டிடுச்சோ. இந்த பக்கம்லாம் என்ன இருக்குன்னு தெரியலையே. ஒரு வேளை நம்ம வந்தது இந்த பேக் சைடாக இருக்குமோ? ஐயோ, பூச்சி, தேன் பூச்சியா? இல்லை இல்லை, வைசரை க்ளோஸ் பண்ணுவோம் நல்லா. இதெல்லாம் என்னது? தாமரை செடி? தாமரை செடி இல்லை, தாமரையே தான். புச்சின் போயிட்டா? புச்சின் போயிட்டாடா? அமெரிக்கா போறேன். வந்துடுறியா? குட்டி பையா, வந்துடுறியா? உன் பேர் என்னது? ஆ, பைக்கில் போறியா?
சவ போலாமா வா கூட்டு போயிட்டா உன் பேர் என்ன சொல்லு இல்ல சின்னது ஒரு லிட்டர் கேன் தாங்க முதல்ல பண்ணைக்கு இப்படி தான் போகணுமா பைக் எங்கே விட்டு போகிறது அக்கா முதல்ல பண்ணைக்கு பைக்கில் போகலாமா இங்கே வண்டியை பார்க் பண்ணிடணும் போலையே ஓகே முதல்ல பண்ணை சாத்தணும் செல் கேமரா படம் எடுக்க அனுமதி கிடையாது அமைதியாக பார்த்துவிட்டு வரவும் அப்பா ஒரு வழியா எப்படியும் நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி ஆமாம் என்ன பாக்குன்னு திறந்துருக்குது தெரியுதா சுவர் மறைக்குதா சரி 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 உடம்பு பார்த்துங்க போயிட்டு வரட்டுமா தேங்க்ஸ்ண்ணா அப்படியா வாங்கிக்கிறியா குட்டி பையன் பாருங்க இதுதான் அந்த ஸ்விம்மிங் பூல் இதில் குளிக்கலாம் இதுக்கும் 5 ரூபா 10 ரூபா ஏதோ வாங்குவாங்க இது என்னது என்னங்க 2 உருவம் அம்மனமாக நிற்கிது நீங்கள் பாருங்க ஆக்சுவலாக இந்த படம் இந்த நியூடாக இருக்க மாதிரியான இந்த சில எண்ணத்தை சொல்ல வருதுன்னா சுற்றி இருக்க சிங்கம் புலி இது ஒரு காடு மாதிரி இமேஜின் பண்ணிக்கணும் காட்டுவாசிங்களாக இருந்து அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் சொல்லுதுன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் நான் அப்படி தான் நினைக்கிறேன் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சா ஃபுல்லெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க இது சுற்றி பார்க்குற அளவுக்கு என்ன இருக்குது ஒன்றும் இல்லை யாராவது கூட யாராவது வந்தால் இதிலெல்லாம் போய் வந்திருக்கலாம் தண்ணி அதில் போயிட்டுருக்கு யாரோ தெரிச்சுக்கின்னு போகிறாங்க யார் அந்த ஹீரோ இவர் தானே அது அடாடே ஆமாம் டேம் 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 மேலே ஏதோ ஒரு பார்க் மாதிரி செட்டப்பில் இருக்குது என்னென்னு தெரில இந்த இடத்துல பாருங்கள் மீன் நிறைய மேய்தா தெரியுதா உங்களுக்கு நான் முடிஞ்சால் ஜூம் பண்ணி காட்டுறேன் அந்த இடத்துல பாருங்கள் நிறைய இருக்குது கச கச கசான் மீனாக மேய்ஞ்சிட்டு சரி ஓகே கிளம்புவோம் சாத்தனூர் டேம் 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 பாய் டேம் எதுக்குன்னு தனியாக அங்கே பாருங்கள் பவர் சப்ளை எடுக்கிறது பவர் எடுக்கிறதுக்கு அந்த இதெல்லாம் வச்சுருக்குறாங்க பேடல் போட் பேடல் போட் 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 பேடல் போட் இதுதான் பேடல் போட்டா போகலாமா என்ன பண்ணலாம்
அவங்க போகிறத பார்த்து நம்ம ஆசுவாசப்படுத்திக்கும். அங்கே பாருங்கள் டயர்டாகி கப்பல் ரெண்டு பேர் போய் நேரில் நின்ட்டாங்க. ஸ்டீரிங்லாம் இருக்கா அதுக்கு? ஓ, ஸ்டீரிங் இருக்கா? ரூல்ஸை பிரேக் பண்ண தயாரா நீங்கள்? ஆல்ரெடி இங்கே யாரும் நமக்கு முன்னாடி பிரேக் பண்ணியிருக்காங்க. புல்லு மேலே நடக்கூடாதுல்ல, திட்டுவாங்க பார்த்தா. இங்கே பாருங்கள், மேலே ஒரு சூப்பராக ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. அந்த ஆத்தா பொறுமையாக உட்காந்து ஒரு கலையாக பிடிங்கிட்டு இருக்கு. புல் மீது நடக்க வேண்டாம் பார்த்தீங்களா, போர்டு போட்டிருக்காங்க. அந்த பக்கம் காலி நல்லா ஃப்ரீ இடமாலாம் இருக்குது. அட, ஏறிடுவோம் மூலையவா. பாரா, ஏய் ஸ்வை, ஒரே ஜாலி தான். அந்த பையன் பாருங்களா, குட்டி பையன் மேலே ஏறி அவனே வந்துட்டான் கீழே. என்னது இது? என்ன, ஏதாவது சாப்பிட்றதா? ஓ, டேட்டூ ஷாப்பா? சாப்பாடு ரெடி, 60 ரூபாய், சுவையான மீன் வறுவல் கிடைக்கும். சரி, போகும்போது தான் அதில் வந்து இப்போ தலை போவோம். பயணிகள் விடுதி நிழற் கூடம். ஏய், ஃப்ளை 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 பண்ணு. சூப்பர், அப்படி தான் ஃப்ளை பண்ணும். நீ அம்மா பண்ணுற, நான் ஒன்று பண்ண சொல்லவே இல்லையே. அவ்வளோதான், வீட்டுக்கு கிளம்புறோம். சாத்தனூர் டேம் முடிஞ்சு. சாத்தனூர் டேம் எப்படி இருக்குது? நான் இன்னும் கொஞ்சம் நல்லா டைம் எடுத்து காட்டியிருக்கலாமா? எனக்கு கூட யாராவது கம்பெனிக்கு ஒருத்தர் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். சரி, காட்டின வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் இந்த மாதிரி சில அஜால் குஜாலான வீடியோஸ்லாம் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும், நீங்களும் ஜாலியாக பார்த்துட்டே இருக்கலாம். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான், உங்கள் சின்ன